கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி சென்னையில் 73,000 பேர் பங்கேற்ற பன்னாட்டு மாரத்தான் போட்டி சாதாரண மாரத்தானாக அல்ல சமூக நீதி மாரத்தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். இலங்கையில் மின் உற்பத்தி திட்டத்தை தொடங்குகிறது அதானி நிறுவனம். அண்மையில் ரணில் விக்ரமசிங்கே இந்தியா வந்து சென்ற நிலையில் அதானி நிறுவனத்திற்கு டெண்டர். நிலவின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் ஆகஸ்ட் 23 தேதி நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கும் என எதிர்பார்ப்பு. தண்டனையை நிறுத்தி வைத்து 26 மணி நேரங்களுக்கு மேல் ஆகியும் ராகுல் காந்தியின் எம்பி பதவியை திருப்பி தராதது ஏன்? ராகுலை பார்த்து பிரதமர் மோடி அச்சப்படுகிறாரா என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி. விடுமுறை தினம் என்பதால் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். நாகையில் அதிகாலையிலேயே மீன் வாங்க குவிந்த மக்கள் கடந்த வாரத்தை விட மீன்களின் விலை சற்று அதிகரிப்பு. செல்லூர் ராஜு குறித்த கருத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். செல்லூர் ராஜு பற்றி பேசி தரத்தை தாழ்த்திக் கொள்ளப் போவதில்லை என்று மீண்டும் பேட்டி. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 60 அடிக்கும் கீழே சரிந்தது. நீர்பரப்பில் முழுமையாக காட்சி தரும் ஜலகண்டேஸ்வரர் கோயில் நந்தி சிலை. ஆப்கானிஸ்தானில் இந்து குஷ் மலைப்பகுதியில் நிலநடுக்கம். டெல்லி ஹரியானாவில் நிலநடுக்கம் உணரப்பட்டதால் மக்கள் சாலைகளில் தஞ்சம். 10 தேதி வெளியாகும் ரஜினியின் ஜெயிலர் படத்திற்கான முன்பதிவு ஆன்லைனில் தொடங்கியது. தமிழ், தெலுங்கு உட்பட 5 மொழிகளில் வெளியாகும் திரைப்படத்தை காண ரசிகர்கள் ஆர்வம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.